இரண்டாயிரத்து 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய மண்டைகோடு தண்ணீர் குவளை உள்ளிட்ட 20 வகையான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஹாய் நண்பா, நான் தான் உங்க தேவா. உலகத்தோட ஒட்டுமொத்த பார்வையும் தமிழ் மேலையும் தமிழர்கள் மேலையும் திரும்பி இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழடியில் நடந்துட்டு இருக்க அகழ்வாராய்ச்சி தான் காரணம். கிட்டத்தட்ட 8 வருஷமாக அகழ்வாராய்ச்சி கீழடியில் நடந்துட்டுருக்கு. 2014 தொடங்கினாங்க, இப்போ 2022 வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இதுக்கு மேலும் மேலேயும் நடந்துட்டுருக்கோம். இப்போது 8வது கட்ட அகழ்வாராய்ச்சி நடந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக என்ன ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அங்கே என்ன கிடச்சிருக்குன்னா, 2600 வருஷத்துக்கு பழமையான மண்டை ஓடும், அதே மாதிரி 2600 வருஷத்துக்கு பழமையான பானை ஓடுகளும் கிடச்சிருக்கு. பானை ஓடுகள் தானே கிடச்சிருக்கு, அதில் என்ன பொக்கிஷன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2600 வருஷத்துக்கு பழமையான பானை ஓட்டில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதுவரைக்குமே தமிழோடைய எழுத்து வந்து பார்த்திங்கன்னா, கிமு 5வது நூற்றாண்டு தான் அதோடைய காலம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது 2600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தமிழ் எழுத்துக்கள் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான சான்று ஒன்று கிடச்சிருக்கு. அப்போது தமிழோடைய எழுத்துக்களுக்கான காலம் கிமு 5வது நூற்றாண்டு இல்லை, கிமு 6வது நூற்றாண்டுன்ட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. தமிழோட பிரமி எழுத்துக்கள் இப்படி தான் இருக்கும். இது காலப்போக்கில் மாறி தான் இப்போ நம்ம பயன்படுத்துகிற தமிழாக மாறி இருக்கு. அப்போது தமிழ் மொழியோட தொன்மையை உயர்த்தி நிறுத்துகிற ஒரு கண்டுபிடிப்பாக தான் இந்த பானையோடுகள் இருக்குது. தமிழர்களுடைய எழுத்தறிவுன்றது கிமு 3வது நூற்றாண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு அப்புறம் அதனுடைய வரலாறு இன்னும் நீளமாக போயிட்டுருக்கு அப்படின்றதான் உண்மையாக இருக்குது. அதே மாதிரி தமிழருடைய நகர வாழ்வியல்னு பார்த்தீங்கன்னா, கிபி 3வது நூற்றாண்டிலிருந்து தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போது கீழடியில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய நகரத்தையே தோண்டி எடுத்துட்ருக்காங்க. அப்போது 2600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தமிழ் நகர வாழ்வியலுக்கு இருந்திருக்கான் அப்படின்றக்கான சாட்சி மிகப்பெரிய ஆதாரமாக கிடச்சிருக்கு. கீழடியில் இப்போது கிடச்சிருக்க 2600 வருஷத்துக்கு பழமையான அந்த மண்டையோட்டை அமெரிக்காவுக்கு டிஎன்ஏ ரிசர்ச்சுக்காக தமிழ்நாடு தொல்லியல் துறை அனுப்பியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்தியாவிலேயே ரிசர்ச் பண்ண முடியாதா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு மேலே சுத்தமாக ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. அதனால தான் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க டிஎன்ஏ சர்ச்சைக்காக. எதனால் தமிழ்நாடு தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறைக்கு அனுப்பாமல் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகழ்வாராய்ச்சி முதல்ல 2014 ஆரம்பிச்சதே இந்திய தொல்லியல் துறை தான். முதல் 3 கட்ட ஆராய்ச்சியை இந்திய தொழில் துறை தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்திய தொல்லியல் துறை நடத்தின அகழ்வாராய்ச்சியில் ஆரம்ப கட்டத்தில் கிடைச்ச எந்த பொருளையுமே கடவுளோட குறியீடோ இல்லை மதத்தோட குறியீடோ எதுலேயுமே இல்லை. மதம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே தமிழன் பின்பற்றலை அப்படின்றதான் உண்மையாக இருந்துச்சு. அதனால் வடக்கன்ஸ் எல்லாருமே பயந்தாங்க. இந்திய தொல்லியல் துறை நடத்தின ஆராய்ச்சியில் தமிழர்கள் எந்தவித மதச்சார்புமே இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நாமளே வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடாது அப்படின்றதுல வடக்கன்ஸ் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருந்தாங்க. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன் தமிழ்நாடு தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறைக்கு அனுப்பாமல் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு. தமிழ்நாடு தொல்லியல் துறை இந்த ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போது 8வது கட்டமாக நடந்துகிட்ருக்கு. இதிலேயே தமிழனோட பெருமையும் தமிழ் மொழியோட பெருமையும் ரொம்ப தொன்மையாதுன்னு தெரிய வந்திருக்கு. அப்போது இது இன்னும் தொடர்ந்து இந்த அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருந்தால் தமிழனுடைய எழுத்தறிவும் நகரமய வாழ்வியலும் பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு பழமையானது அப்படின்ற நிரூபிக்கிறதுக்கு இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி உறுதுணையாக இருக்குன்றத நம்பலாம். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டடா.